சற்று முன் கிடைத்த விசேட செய்தியொன்று. நாட்டில் பண்டிகை காலங்களை முன்னிட்டு சதோச விற்பனை நிலையங்கள் மாத்திரமின்றி அனைத்து கடைகளிலும் அத்தியாவசிய பொருட்களை குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களான அரிசி, கோதுமை மா, சீனி, பருப்பு, டின்மீன் ஆகியவற்றிற்கான விலைகள் சந்தைகளில் பாரிய அளவில் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் அனைத்து கடைகளிலும் அவற்றை குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வர இருக்கின்ற கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தினங்களை ஒட்டியும் பொங்கல் தினங்களை முன்னிட்டும் குறித்த அதிரடியான விலை குறைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது சந்தையில் நிலவுகின்ற முட்டைக்கான தட்டுப்பாடும் வெகு சீக்கிரத்தில் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதோடு முட்டைக்கான ஒரு நிர்ணய விலை அறிவிக்கப்படும் எனவும் நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலமாக பண்டிகை காலங்களில் மக்கள் சிறப்பாக கொண்டாடுவதற்குரிய ஒரு வாய்ப்பாக இது அமையும் என்றும் நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதுமட்டுமன்றி தற்போது சந்தையில் பால்மாவுக்கான தட்டுப்பாடுகளும் அதிகரித்துள்ளது. குறிப்பாக பால்மாக்களை மொத்தமாக இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்புகள் தடை செய்யப்பட்டமையின் காரணமாக குறித்த தட்டுப்பாடுகள் நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சந்தைகளில் பால்மாவுக்கு அதிகளவான கேள்விகள் நிலவுகின்ற சந்தர்ப்பத்தில் பால்மாவுக்கான விற்பனை விலையும் பாரிய அளவில் அதிகரிக்கக்கூடும் எனவும் பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது.